எக்ஸ்ப்ளோரர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு யார் கூட இருக்கோம் பாத்தீங்கன்னா, சினிமா விமர்சகர் சுபேர். வணக்கம் சார். தலைவர் 169 லால் சலாம் படத்தோட டீசர் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணிருந்தாங்க, தீபாவளி பரிசா. சோ பார்த்தோன்னே உங்களோட ரியாக்ஷன் என்ன? தலைவர் கிடையாது, விக்ராந்தும் விஷ்ணு விஷாலும் ஒரு நமாஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு சீன் காட்டுறாங்க. பெரிய டீம், ஏ ரமான், லைகா ப்ரொடக்ஷன், அந்த மாதிரி பெரிய ஒரு டீமோட இந்த வட்டம் ஐஸ்வர்யா தனுஷ் கலந்துருக்கிறாங்க. இல்ல, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். நீ விடமாட்டீங்க போலயே. சரி, ஓகே. இல்ல, அப்படிதானே பேர் வருது. உண்மையாக தனுஷ் தான். சரி, ஓகே. ஐஸ்வர்யா தனுஷ் இந்த படத்தை டைரக்ஷன் பண்றாங்க. அது அவங்களுக்கு மூணாவது படம். இதுல கேமியோ ரோல் பண்றாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நேற்று அந்த டீசர் ரிலீஸ் பண்ணிட்டு எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்து சொல்லிட்டு பொங்கலுக்கு வர்றேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டு விட்டாரு. எல்லாரும் அவரோட டீசர் பார்க்குறப்ப டீசர்ல வர்ற ஒரு டைலாக் தான் இப்போதைக்கு ஒரு பேசும் பொருளா மாதிரி இருக்கு. என்ன டைலாக் பாத்தீங்கன்னா, விளையாட்டுல மதத்தை கலக்காதீங்கன்ட்டு அவரு தெரிஞ்சு சொன்னாரா தெரியாம சொன்னாரா தெரியல. கொஞ்ச நாள் முன்னாடி வேர்ல்டு கப் மேட்ச்ல வந்து இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான், அப்ப இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்ல வந்து நரேந்திர மோடி ஸ்டேடியத்துல ரசிகர்கள் என்ன ஒரு பாடல் பாடினாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவர் அன்எக்ஸ்பெக்ட். பட் இந்த ஷூட்டிங் வந்து எப்பயோ பண்ணி முடிச்சிருப்பாங்க, பட் இருந்தாலும் அது ஒரு கனெக்ட்ல போகுது. அது எப்படி பாக்குறீங்க? விளையாட்டில் மதத்தை கலக்காதீங்க, சின்ன குழந்தைகள் மனதில் வந்து ரசத்தை கலக்காதீங்கன்னு ஒரு டயலாக பேசியிருக்காரு. இவரு திரையில பேசுறத நேர்ல பேசியிருக்கணும். ஏன்னா இந்தியாவில் எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்தப்ப எதுக்குமே குரல் கொடுக்காத ரஜினிகாந்த். சிஐஏ சட்டம் ஒன்று இருந்தாங்க, அதுக்கு பலதர பட்டத்திலிருந்து எதிர்ப்பு தெரிவிச்சு பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது. ஆனால் அதற்கு ஆதரவு தெரிவிச்சாரு. டிமானிட்டேஷன் பிரச்சனை வந்துச்சு, எத்தனையோ பேர் வந்து இறந்து போனாங்க கியூவில் போய் நின்று. அதுக்கு பலதரப்பட்ட எதிர்ப்புகள் வந்துச்சு. அதுக்கு ஆதரவாக போட்ட பாலாஜி கூட, ஆர்ஜே பாலாஜி கூட இப்போ சமீபத்தில் அவரும் தவறாக புரிதலோடு அந்த வீடியோ போட்டேன், அதனுடைய பாதிப்பு இப்போ தான் தெரியுதுன்னு இப்போ லேட்டஸ்ட்டாக ஆர்ஜே ராஜ் பாலாஜி பேசியிருக்காப்ல. இப்படி அவர் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு எதுக்குமே குரல் கொடுக்காதவர் ரஜினிகாந்த். இப்போ திடீர்னு வந்து இப்போ ஒரு கரண்ட்ல ஒரு இஷ்யூவாக போயிட்டு இருக்கிற விஷயத்தை பற்றி பேசியிருக்கிறார் அப்படின்னா அப்படி நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. படம் ஓட வைக்கிறதுக்காக இந்த அரசியல் பஞ்சு வச்சிருக்காரோ அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு. உண்மையிலேயே நாட்டில் இன்னைக்கு ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது மத பிரச்சனையாக தான் இருக்கு. எல்லா துறைகளையும் உள்ளே வந்துருச்சு, விளையாடா இருக்கட்டும், அரசியலாக கடந்த 10 வருடத்தில் இன்றைக்கி வந்து மதத்தை வச்சு ஜாதியை வச்சு விளையாட்டில் சொன்ன மாதிரி விளையாட்டில் எப்பயுமே ஒரு போட்டி இருக்கும், நாட்டுக்குள்ளே போட்டி இருக்கும். அது மதமாக இப்போ மாறி நிற்குது. இந்தியா விஸ் இங்கிலாந்து, இந்தியா விஸ் ஸ்ரீலங்கா, இந்தியா விஸ் ஆஸ்திரேலியாங்கிற மாதிரியான போட்டிகள் நடக்கும். இப்போ எந்த போட்டி நடந்தாலும் அந்த பிளேயர் என்ன மதத்தை சேர்ந்தவன், அந்த பிளேயர் எந்த நாட்டை சேர்ந்தவன், இவங்க எந்த நாட்டை சேர்ந்த, அந்த மாதிரியான ஒரு இது வந்து விளையாட்டில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமான ஸ்டேஜ் தான். நம்ம ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி குஜராத்தில் நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் என்ன நடந்துச்சு, அதுக்கு பிறகு அடுத்த நாள் வந்து மக்கள் வந்து அதை எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, எப்படி இந்த ட்விட்டர் எக்ஸ்தளத்தில் வந்து எப்படி அதை வந்து ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணாங்க, சாரி பாகிஸ்தான் போட்டு ட்ரெண்ட் பண்ணாங்க அப்படின்னு. நாட்டுக்கு இது ஒரு தேவையான விஷயம், சொல்லப்பட வேண்டிய விஷயம்தான், அதை மறுத்துக்கிறது கிடையாது. ஆனால் அதை அவர் வந்து நேரடியாகவோ இல்லை ஒரு பொதுத்தளத்திலேயோ பேசணும், படத்தில் பேசி என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அது அதுலேயும் அந்த படத்தில் வந்து அவர் ஒரு முஸ்லீம் கேட்டபிள் நடிக்கிறார், மைதின் பாய் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் நடிக்கிறாரு. எந்த மாதிரியான கருத்துக்களை சொல்ல வர்றாரு அப்படின்னு தெரியல. ஏற்கனவே ஒரு வலதுசாரி சித்தாந்தம், வலதுசாரி சிந்தனைகள் உள்ள ஆள் தான் அவர் ரஜினிகாந்த். எப்பயுமே அந்த மாதிரியான ஒரு தாட்ஸ் உள்ளவர் தான். அப்படிங்கும்போது அவர் இந்த டைலாக்கை பேசினது தான் இப்போ வந்து ஒரு பெரிய பேசும் பொருளாக வந்திருக்கு. ஒரு விளையாட்டை பற்றிய படமாக இருக்குது. இரண்டு ஊருக்குள்ள ரெண்டு அணிகளுக்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் டீமை வச்சு ஒரு டோர்னமெண்ட்டை வச்சு இந்த படத்தை கொண்டு போகிறாங்க. அது ரெண்டு டீம் வந்து ரெண்டு மதமான இருக்கிற மாதிரியா இருக்குது. காட்சிகள்லாம் பார்க்குற அப்படி தான் இருக்கு. படங்கள் வரும்போது அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், சலசலப்பை ஏற்படுத்துங்கிறது பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். ஐஸ்வர்யா அவர்கள் வந்து இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது இது ஒரு ஸ்போர்ட்ஸ் திரைப்படம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் திரைப்படம் சொன்னோடனே எல்லாரும் எதிர்பார்ப்பு என்ன இருந்துச்சுன்னா, கனா மாதிரி இருக்கும், இல்லைனா நம்மளோட ஆல்ரெடி விஷ்ணு விஷால் பண்ண ஜீவா மாதிரி இருக்கும் சொல்லி தான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் கேமியோ பண்ணும்போது ரஜினிகாந்த் அவர்களுக்கு எந்த மாதிரி ஒரு கேமியோவாக இருக்க போதுன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் டீசர் வந்ததுக்கப்புறம் இது ஒரு ஸ்போர்ட்ஸ் திரைப்படமா இல்லை ஒரு அரசியல் சார்ந்த ஒரு திரைப்படமா சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் வந்திருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? ஸ்போர்ட்ஸ் படமாக நீங்கள் தனியாக எடுத்து விட்டீங்கன்னா நான் 10 வருடம் போதுமா போயிடும்.
அதில் ஒரு அரசியல் தூவல் அரசியல் ஒரு பஞ்ச் இருந்தால் தான் அந்த படம் ஒரு ஹைப் வரும். இப்போ இங்கே ஸ்போர்ட்ஸ் படம் ரெண்டு டீம் ஒரு ரெண்டு ரெண்டு ஊர் கிராமம், ஒரு பாபாப்பட்டி ஒரு கிராமம், ஒரு ஒரு கீரிப்பட்டி ஒரு கிராமம் வச்சுருக்கோம், உதாரணத்துக்கு சொல்கிறோம். ரெண்டு கிராமத்துக்கும் நடக்கக்கூடிய ஒரு காம்படிஷன், அதை மையப்படுத்தி ஒரு கதம் வச்சுங்க, அது யாருக்கு தெரியும் போது. இப்போ நாலு மாதம் வெண்ணிலா கபடி வந்துச்சு, ஜீவா வந்துச்சு, கனா வந்துச்சு, இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸை பேஸ் பண்ணி வந்த படங்கள், அந்த படங்கள்லாம் முழுக்க முழுக்க அந்த ஸ்போர்ட்ஸை பற்றின படமாக தான் இருக்கும். அந்த வரிசையில் ஒரு படமாக போயிடும். அது கிரிக்கெட் படம் தான், அது ஜீவாவும் கிரிக்கெட் படம் தான், கனாவும் கிரிக்கெட் படம் தான். கிரிக்கெட் கனா வந்து லேடி கிரிக்கெட்டரை பற்றின கதை. இந்த மாதிரி ஒரு படம் மாறினா அது நார்மலான ஒரு படமாக போயிடும். ரஜினிகாந்துங்கிற ஒரு ஒரு ஸ்டார் காஸ்ட் உள்ளே கொண்டு வர்றப்ப அவருக்கு ஒரு ஹைப் இருக்கும். அவர் சின்ன இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு அம்பையர் மாதிரியோ இல்லை அந்த அந்த படத்தில் ஒரு ஒரு கோச் மாதிரியோ அவருக்கு நீங்கள் இவ்வளோ கொண்டு வந்தீங்கன்னா அந்த படத்தில் ஒரு பெரிய ஹைப் இருக்காது. அப்போ அவர் ஒரு அவருக்கு ஒரு தீனி போடுற மாதிரியான ஒரு காட்சிகள் வேணும், ஒரு மெசேஜ் வேணும் அப்படிங்கும் போது அதுக்குள்ளே சில அந்த அதே டைம் அதே கதை தான், ரெண்டு ஊர்கள் கூட நடக்கக்கூடிய கதையை அப்படியே ரெண்டு மதத்துக்குள்ள நடக்கிற மாதிரியான ஒரு காட்சிகளை மாற்றி இந்த படத்தை கொண்டு போயிருக்கிறாங்க. ஏறக்குறைய சொல்ல போனோம்னா அந்த படத்தினுடைய அதே மாதிரியான ஒரு களம் தான், ஆனால் அந்த கலரை மாற்றிருக்கிறாங்க, அந்த கலரை மாற்றி வேற ஒரு இதில் முயற்சி பண்ணியிருக்காங்க. நார்மல் படமாக போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. வரக்குறையுக்கு ஒன்றும் படம் வரல, விமர்சனங்கள்லாம் பண்ணல, டீசரை பார்த்தாலும் நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம பேசுகிறோம். அவ்வளோ என்னதான் ரஜினி பொண்ணாக இருந்தாலும் இது வரைக்கும் ரெண்டு படம் தான் டைரக்ட் பண்ணிக்கிறாங்க, ஒன்று தனுஷ் வச்சு மூணு திரைப்படம். அது அப்போ யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு பெரிய படமாக வந்துச்சு. அந்த படத்தில் மியூசிக் டேரக்டர் எந்தளவுக்கு பெரிய ஹிட்டான நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரெண்டாவது படம் வந்து வைராஜவை, அது எந்தளவுக்கு சரியாகவே போகல. அதுக்கப்புறம் பெரிய கேப் தான் சொல்லணும். ரொம்ப நாள் கழிச்சு பிடிச்சதா பிடிச்சாங்க, அப்பாவோட கால்ஷீட்டே பிடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஒரு படம் எந்தளவுக்கு ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அஸ் அ டேரக்டராக? கண்டிப்பாக முக்கியமான படமாக தான் இருக்கணும். ஏன்னா நீங்கள் முதல் த்ரீ படம் வந்து அவங்களுக்காக படம் ஓடுங்க, அது முழுக்க முழுக்க பாட்டுக்காக ஓடப்பட்ட படம் எல்லாருக்குமே தெரியும். இந்த வைத்திய ஸ்கொலவரி சாங்காக படம் பார்த்தாங்க, அதனால படம் ஓடிச்சு. அதுவும் வந்து அவங்களுடைய அவங்க அந்த படத்துடைய ஓடுனதுக்கு அவங்க கிரெடிட் எடுத்துக்க முடியாது. தெரியுமா அவங்க தானே டேரக்டர், டேரக்டர் இருந்தாலும் அந்த பாடலுக்கு பாட்டு தானே போனாங்க. படமா நீங்க அந்த பாடம் கட்டுப்பட்டு படமா நீங்க பாத்தீங்கன்னா பெருசா அவங்க படம் ஒன்றும் கிடையாது. தனுஷோட ஆக்டிங் அதை ரொம்ப பேசப்படிச்சு கூட சொல்லலாம். ஒரு ரிட்டனா அவங்க வந்து வைராஜாவை ரிட்டனா அவங்க நல்லா எழுதலனாலும் படம் சக்சஸ் படம் தான், சக்சஸ் படம் தான். அதனாலதான் எல்லாருக்கும் அதனாலதான் அவங்க இன்னொரு படம் டைரக்டரா இன்னொரு படம் கூட போயிருக்கு. அது வைரஜாவைக்கு அப்பதான் உங்களுக்கு வேற சான்ஸ் எதுவுமே கிடைக்கல. படத்து த்ரீ படம் வந்து ஓபனிங் முன்னாடி அந்த சாங் மிகப்பெரிய ஹிட், அந்த சாங் தான் தியேட்டர்ல ஆடியன்ஸ் இழுத்து வந்துச்சு. அப்படிங்கும் போது அந்த டைரக்டர் ஒரு டைரக்டரா அந்த படத்துல வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான், ஒரு பெருசா ஒண்ணு அந்த பரவாயில்ல பேச அந்த பாட்டுக்காக பேசப்பட்டுதான் டைரக்டரா பேசப்பட்டுதான் த்ரீ பாட்டுக்காக பேசப்படுது. ஆனா இருந்தாலும் அப்ப இருந்த நிறைய திரைப்படங்கள் வந்து பாட்டுனாலதான் மக்கள் வந்து உள்ள வந்தாங்க, அதுல வந்து தவிர்க்க முடியாது. பட் இருந்தாலும் அவங்க பாட்டை தவிர்த்து அந்த படமா எடுத்து பார்த்தாலும் நிறைய பேர் பிடிச்சிருந்துச்சு. ஐஸ்வர்யா உங்களுக்கோசம் நான் சொல்லல, ஓவரால் அந்த படம் நல்ல படமா போச்சு. பட் டைரக்டராவும் அவங்களும் ஒரு சக்சஸ் கொடுத்திருந்தாங்க, நடுவில் ஒரு ஃபிளாப், அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த கேப். அதனால நான் கேட்கறேன், இப்போ ரெண்டாவது படம் பண்ணாங்க வைராஜாவை, அது ஒரு ஏதோ ஒரு நாவலை தள்ளி எடுக்கப்பட்ட படம்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அது நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. அந்த படம் வைராஜாவை சரியா போல, கௌதம் கார்த்திக் நடிச்ச படம், அது நம்ம ஒரு கேமியம் வந்து கூட இது பண்ணியிருப்பாரு, தனுஷும் லாஸ்ட் ஒரு கேமியம் விஜய் சூர்யா ஒரு சாங் ஆடியிருப்பாரு, பெரிய எதிர்பார்ப்பு உள்ள படமா இருந்தது. அந்த படமும் ஒன்றும் சரியா போகல. அதுக்கு பிறகு இந்த மாதிரி பெரிய ஒரு கேப், லாங் கேப் பிறகு இந்த படம் பண்றாங்க. இந்த படம் பண்றப்ப இந்த படத்துடைய ப்ரொடியூசர் பார்க்க முடியுது, லைக்காங்கிறது ஒரு பெரிய இன்னைக்கு ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி. அப்படிங்கும் போது ஒரு ஃப்ளாப் படம் கொடுத்து ஒரு லாங் கேப்புக்கு பிறகு இவங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு ரஜினிகாந்த் தான் அவங்க நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ஓப்பனாக உடச்சு சொல்லணும்னா ஒரு லாங் கேப்புக்கு பிறகு ஒரு ஃப்ளாப் கொடுத்த டேரக்டருக்கு ஒரு பெரிய கம்பெனி சான்ஸ் கொடுக்குது அப்படின்னா எப்படி கொடுப்பாங்க? அப்போ இவங்க அப்ரோச் பண்ணி அப்பா வந்து கேமியா பண்ணுறாரு, ஓகே அப்போ நீங்கள் படம் பண்ணுங்க. ரகுமான்ட்ட போய் அப்ரோச் பண்ணுறாங்க, ஓகே ரஜினிகா சார் அப்போ பொண்ணு இப்படி தானே செட் ஆகும். இதனால வந்து இந்த படம் அவங்களுக்கு ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படம், இந்த படம் வந்தால் தான் அவங்க இந்த படத்தை தான் அவங்க டேரக்டருக்கு ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா முதல் படம் பாட்டுக்காக ஒடிஞ்சு தனுஷ் இருந்தார், அதெல்லாம் போயிடுச்சு. இந்த படம் முழுக்க முழுக்க இவங்களுக்கு உண்டான படம், ஐஸ்வர்யா தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான படம் இந்த லால் சலாம். அது எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு நம்ம டீசரை வச்சு நம்ம சொல்ல முடியாது. டீசர் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது மட்டும் உண்மை. அதுலேயே அவங்க ஃபஸ்ட்டாக வந்து பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு டீசரை விட்டு அதில் ஒரு பரபரப்பை கொண்டு வந்துருக்காங்க, மக்களை ஒரு அட்டென்ஷனுக்குள்ளே கொண்டு வந்துருக்காங்கல்ல, அது ஒரு பெரிய விஷயம், அது ஒரு பெரிய விஷயம். ரெண்டாவது ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு வேணும்னே ஒரு வெறுமனே அவங்களை பயன்படுத்தாம அவரை வந்து ஒரு ஒரு கெட்டப் சேஞ்ச் பண்ணி ஒரு டைலாக பேச வச்சு அப்படிங்கும் போது ஒரு டைரக்டருடைய அந்த கிரியேட்டிவிட்டி அந்த படத்துல அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஓவரால் பார்த்தாலும் அவருடைய கெட்டப் இன்னும் கொஞ்சம் கூட அவங்க மெனக்கெட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது தான்
வரும்போது ரஜினிகாந்தோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் தான் அதிகமா இருக்கும் சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. குறிப்பா சொன்னா ரஜினிக்கு இருக்க ஏட்டஸே நிறைய பேர் அதான் சொல்லியிருந்தாங்க. ரஜினி கேமியோ பண்ணாலும் அவங்க ரெண்டு பேரோட கேரக்டர் ரொம்ப டம்மியாக தான் இருக்க போகுது, இவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் தான் அதிகமாக இருக்க போகுது. பட் டீசரில் பார்த்தீங்கன்னா ரஜினியோட பிரசன்ஸ்ன்றது ஒரு 4-5 ஷாட்டில் தான் வருது. பட் மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல்லு விஷ்ணு விஷாலும் நம்ம விக்ராந்த் அவர்கள் தான் வராங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு இந்த படம் எந்த அளவுக்கு ஒரு முக்கிய திரைப்படமாக இருக்கும், ஏன்னா ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய படமாக இருக்கும். ஏன்னா விக்ராந்துக்கு சமீப காலங்கள் நடித்து எந்த படமே ஓடும், அவர் சமீப காலம் நடிக்கவே இல்லை, அதுதான் உண்மை. லாஸ்ட்டாக நடிச்சிருந்தாங்க ரீசெண்டாக சொல்றேன், உடச்சு எதிர்பார்க்கக்கூடிய எல்லாரும் படம் ஓடணும் தான் நடிப்பாங்க. எல்லா படத்துல இந்த படம் ஓடிச்சுன்னா நமக்கு ஒரு ஒரு ஃபேம் வரும், வாய்ப்பு வரும் அப்படிங்கிற அந்த ஃபுல் இன்வால்வோட தான் நடிச்சிருப்பாங்க, இவங்க நடிச்சிருப்பாங்க. நீங்க சொன்ன கொஸ்டின்ல இன்னொரு கேட்க வேண்டியது இல்லை, இந்த ட்ரீசர்ல வந்து ரஜினிகாந்த் அவர்களை மெயின் போர்ஷனா காமிச்சிருப்பாங்க, ஆனா அவர் மேக்ஸிமம் ஒரு சீன் ரெண்டு சீட்ல ஒரு ஷார்ட்ல மட்டும் பொண்ணு மீதி போறோம் இவங்க தான் காமிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அது என்னன்னா அந்த மாதிரி ரஜினிகாந்தோட அவருடைய ஃபோக்கஸ் அதிகமாக காமிச்சு அவருடைய சார் சிட்டிசர் அதிகமாக போட்டு வச்சுங்க, படம் பார்க்க வர்றப்ப அவருடைய சீன்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா அவர் ஆப்போசிட்டா மாறி, அதனால அவர் ரொம்ப தெளிவா இதுதான் படத்துல இவ்வளவுதான் அவர் வராரு, நீங்க அந்த மைண்ட் செட்டோட தியேட்டருக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி அதை கிளியரா காமிச்சிட்டாங்க. அந்த கெட்டர் வைஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்கேன், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய டிசைன் வந்துருச்சு, ரெஃபரன்ஸ் எடுத்து பாத்துக்கலாம், அதை வச்சு ஏதாவது டிசைன் பண்ணி பாத்துக்கலாம். ஏன் இந்த மாதிரியான ஒரு கெட்டப் யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அதே மாதிரி இவ்வளோ பேரை பற்றி பேசும்போது ரகுமான் அவரை பற்றியும் பேசி தான் ஆகணும். ஸோ ரகுமான் எந்த அளவுக்கு ஒரு பேக் போனாக இந்த ஒரு படத்துக்கு இருப்பாருன்னு நினைக்கிறேன். டீசரில் அந்த வர அந்த ஒரு பாடல் கே தீம் ட்ராக் மாதிரி கூட வச்சுருந்தாங்க கூட சொல்லலாம், அந்த ஒரு பாடல் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இந்த படத்தில் ரெண்டு தான், ரெண்டு பேர் பேக் போனோம், ஒன்று ரஜினிகாந்த், ஒன்று ரகுமான். ரகுமான் அவருடைய வேலையை செஞ்சிருவார், அது சின்ன படமாக இருக்கட்டும் பெரிய படமாக இருக்கட்டும், அவருக்கு அந்த படங்கள்லாம் கதை நல்லா இருக்கா, அந்த கதைக்கு முன்னாடி என்ன பாட்டு தேவையோ இது காணி எப்படியோ பண்ணிடுவார். ஆல்ரெடி ரகுமானுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் படம்னாலே அது வந்து ஒரு அவருக்கு அல்லா சாப்பிட்ற மாதிரி, ஆல்ரெடி நம்ம லகானா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி உள்ள படமா இருக்கட்டும், அதனால ஈஸியாக அவர் இந்த விஷயத்த பண்ணியிருப்பாரு, அவருடைய எஃபெக்ட் ஃபுல்லாக போட்டிருப்பார் அப்படிங்கிறதுல மாற்றம் கருத்து கிடையாது. ரகுமானுக்கு இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்காது, அந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருப்பார் ரகுமான், ப்ளஸ் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி ரஜினிகாந்தோட ஃபிலிமோகிராஃபியை பார்க்கும்போது லைகா அவர்களுக்கே தொடர்ந்து இன்னொரு படமும் பண்ண போறார், தலைவர் 169 கூட சொல்லலாம். ஸோ அது வந்து நம்ம ஞானவேல் ஞானவேல் பண்ற ஒரு படம். ஞானவேல் அவர்கள் வந்து இது முன்னாடி என்ன ஒரு திரைப்படம் கொடுத்திருந்தாரு, அது எந்த அளவுக்கு ஓடிடி ரிலீஸ் ஆனாலும் எந்த அளவுக்கு தமிழகத்துல ஒரு பேசும் பொருள் ஆச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஒரு காம்பினேஷன் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? கண்டிப்பா அது ஞானவேல் படமா தான் இருக்கும். ஆமா, ஞானவேல் படமா தான் நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் ரஜினிகாந்த் அந்த ஒரு கதைக்களத்துக்குள்ள வரும்போது ரஜினிகாந்த் அவர் சொல்ல வைப்பார், வெயிட் பண்ணிப்பார், ரஜினிகாந்த் அவர் உடன்பட்டுக்குவார். இதுக்கு எதுக்கு இது இதுக்கு நல்ல கேள்வி, இதுக்கு முன்ன இதுக்கு உள்ளான எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா ரஞ்சித், ரஞ்சித் என்ன மாதிரியான ரஞ்சித்தோட ஐடியாலஜிக்குள்ள ரஜினிகாந்த் உள்ள வந்ததே ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் கூட நம்மளோட சூர்யா அவர்கள் வந்து ஜெய்பீம் பண்றாரு, ஓகே டன். பட் இந்த மாதிரி டைரக்டரோட ஐடியாலஜிக்குள்ள ரஜினிகாந்த் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் வரும்போது அவங்க ஐடியாலஜி எந்த அளவுக்கு பெருசா போகும் நினைக்கிறேன். இப்ப நான் நோட்ல என்ன கத்துறதுக்கும் ஒரு ஒரு விஐபி ரோட்ல நான் என்னுடைய குரல் பேசுறதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ரஜினிகாந்த் அவர் பெரிய பிளஸ் என்னன்னா டேரக்டர் திறமை உள்ளவர், அவரை வச்சு படம் ஓடும், அவரை வச்சு லாபம் வரும், அவரை வச்சு சம்பாத்தியம் வரும் அப்படின்னா அவருக்கு அடாப்ட் ஆகிடுவார். ரஜினிகாந்த் ஐடியாலஜி விட்டுருவாரு, ரஜினிகாந்த் வேற ஒரு ஐடியாலஜியில இருந்தா கூட இந்த படத்துக்கும் இந்த டேரக்டருக்கும் தேவை அப்படின்னா அதுக்கு அடாப்ட் ஆகிடுவார். அதான் ப்ரீவியஸா நமக்கு அது ஒரு ரெக்கார்ட் இருக்கு ரஞ்சித். அதே மாதிரி ஞானவேல் வந்து அவருடைய ஐடியாலஜியில தான் அந்த படம் பண்ணுவாரு, அதே மாதிரி ரஜினிகாந்த் வந்து அவரோட பொலிட்டிக்கல் ஐடியாலஜி வேறவா இருந்தாலும் சினிமாக்கு வரும்போது அவர் தவிர்க்கிறாரு தான் நம்ம பார்க்க முடியுது. தவிர்க்கிறாருன்னு பார்க்க முடியாது, அவர் என்ன தேவையோ அதுக்கு எடுத்துக்குவார். இப்போ நீ நாளைக்கு வேற ஒரு ஐடியாலஜி ஒன்னொரு படம் பண்ணாரு ரஜினிகாந்த் நடிப்பார், ரஞ்சித் சொல்லக்கூடிய ஐடியாலஜிக்கு ஆப்போசிட்டா ஒன்னொரு படம் பண்றாரு, அது பெரிய டீம் பெரிய சம்பளம் அப்படின்னு வந்து அதுக்கு அவர் அடாப்ட் ஆகிடுவார். ரஜினிகாந்த் வந்து ஒரு நடிகர், அவர் எது பண்ணாலும் அடாப்ட் ஆகிடக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டா தான் தன்னை சினிமாவில் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். உங்கள் பொன்னான நேரத்தை எங்களிடம் ஒதுக்கினதுக்கு ரொம்ப நன்றி சார்.